சைக்ளோஹெக்சேன், சைக்ளோஆல்கேன்ஸ் அண்ட் ஈத்தர் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத நம்ம நேம் பண்ணலாம். இதுக்கு வந்து இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இங்கே ஒன் நம்பர் கொடுக்குறேன், டூ கொடுக்குறேன், த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது இதோட ரூட் நேம், இதோட ரூட் நேம் நமக்கு என்னன்னு தெரியும். சைக்ளோஹெக்சேன் தான் ரூட் நேம். இப்போ இது எல்லாமே சப்ஸ்டுவன்ட். ஈத்தர்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பே கிடையாது, ஈத்தர்ஸ் வந்து சப்ஸ்டுவன்ட் தான். இப்போ இந்த மாதிரி நேம் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, நைட்ரோ இருக்கு. அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈதாக்சி. ஈதாக்சி அப்படின்றது ஈத்தர். கிளியரா? இப்போ அதுவே சப்ஸ்டுவன்ட் இருந்தாலும் எப்படி வேணா நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்குறேன், இதுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுக்குறேன், த்ரீ இது ஃபோர், இது ஃபைவ், இது சிக்ஸ். இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈதாக்சி இருக்கு. அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, நைட்ரோ இருக்கு. கிளியர்? இப்போ இதுக்கு நேம் கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு நான் இங்க அந்த மாதிரி ஒன், இது டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ரெண்டு 1.1 டைமிதைல் இருக்கு. அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈதாக்சி இருக்கு. இப்போ உல்டாவை நேம் கொடுக்கணும், இதுக்கு ஒன், இதுக்கு டூ கொடுக்குறோம். திஸ் இஸ் த்ரீ, ஃபோர், ஃபைவ், ஒன், சிக்ஸ். இப்போ இதுக்கு நேம் பண்ணும்போது இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈதாக்சி இருக்கு. அப்புறம் செகண்ட் 2.2 பொசிஷன்ல என்ன இருக்கு, டைமிதைல் இருக்கு. ஸோ சைக்ளோஆல்கேன்ஸ் நேம் பண்றதுக்கு ரெண்டு ரூல் ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் எது லோவஸ்ட் லோக்கன்ட். லோவஸ்ட் லோக்கன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல ஃபாலோ பண்ணணும். நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் வந்து லீஸ்ட் நம்பரா இருக்கணும், அதுதான் லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல். லீஸ்ட் சப்ஸ்டிவன் நம்பரா இருக்கிறது தான் லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல். இப்போ ரெண்டுக்குதுமே சேமா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு ஃபாலோ நெக்ஸ்ட் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எதுக்கு லீஸ்டா வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போ ரெண்டுமே சேமா இருக்கும்போது. ஃபைனலா வைல் ரைட்டிங், வைல் ரைட்டிங் எப்படி ஃபாலோ பண்ணணும், அல்பபெட்டிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். வைல் ரைட்டிங் ஆல்சோ அல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இதை நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதுல ஒன் நைட்ரோ, டூ ஈதாக்சி, ரெண்டுமே சப்ஸ்டுவன்ஸ் தான். ஈத்தருக்குலாம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா ஈத்தர் வந்து ஒரு சப்ஸ்டுவன்ட் தான். இப்போ இதுக்கும் 1.1, 2, இதுவும் 1.2. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ரெண்டுமே சேம். இப்போ ரெண்டுமே சேமா இருக்கும்போது இப்போ என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும், எது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வருது, அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம எழுதும் போது எது ஈதா நைட்ரோவா, எது ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் வரும், ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஈ தான் ஃபர்ஸ்ட் 1 நம்பர் கொடுக்குறோம், நைட்ரோக்கு 1 நம்பர் கொடுக்க போறது இல்ல. அப்போ இங்க என்ன வரும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன வரும், ஈதாக்சி, அப்புறம் 2 நைட்ரோ, 1 ஈதாக்சி, 2 நைட்ரோ சைக்ளோஹெக்சேன். இதுதான் இதோட ஐயுபிஎஸ்சி நேம். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் எப்பயுமே சேம்னா ரைட்டிங் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஈத் தான் ஃபர்ஸ்ட் வரணும், டூ தான் நைட்ரோ வரணும். இப்போ இதுல பார்த்தோம்னா லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல். இப்போ நம்ம ஏன் ஈதாக்சிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா, கொடுக்க கூடாது. இப்போ நம்ம 1, 1 இங்க 2 இருக்கு, 1, 2, 2 இருக்கு. எது இப்போ லோவஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 1, 2 தான் லோவஸ்ட், இதுதான் லோவஸ்ட். அப்போ லோவஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல் எழுதியாச்சு, இதுதான் லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல். சேமா இருக்கா பாத்தீங்கன்னா, சேம் கிடையாது. அம்மாதான் நீங்க 1.1, இங்க 2.2, இங்க 2, இங்க 1. இப்போ ரெண்டு மூணுத்தையும் ஜஸ்ட் ஆட் சம் பண்ண கூடாது. சம் பண்ணம்னா இங்க 4 வரும், ஆனா இங்க 5 வரும். இதுதானே லோவஸ்ட். அப்போ லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல ஃபாலோ பண்றோம். இது ரெண்டு இந்த பொசிஷன்ல இது ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ வில் பி ரைட்டிங் அக்கார்டிங் டு த அல்பபெட்டிக்கல் ஆர்டர். அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதும் போது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் 2 தானே வரும். அப்போ 2 ஈதாக்சி, ஃபர்ஸ்ட் 2 தான் வரேன்னு எடுத்தேன், ஈத்து தான், ஈத்து தான் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் எம் வரும். 2 ஈதாக்சி, 1.1 டைமிதைல் சைக்ளோஹெக்சேன். ஸோ சைக்ளோஹெக்சேன் ரூட் நேம் இஸ் காமன்,
ரெண்டுமே ஈத்தர்க்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. சப்ஸ்டுவன்ஸ் கொடுக்கும்போது லோவஸ்ட் லோக்கன் ரூல் ஃபாலோ பண்ணணும். இப்போ ரெண்டுத்துக்குமே லோவஸ்ட் லோக்கன் ரூல் சேமாக இருக்கும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எது லீஸ்ட் வருதோ அதுக்கு எழுதிடணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் லோக்கன் ரூலே ஃபாலோ பண்ண முடியுது. இது 4 இது 5, அதாவது 1,1,2, இங்கே வந்து என்னது 2,2,1. ஸோ எது லீஸ்ட், இதுதான் லீஸ்ட். ரெண்டு இடத்துல இது லீஸ்டா இருக்கிறதுனால நம்ம இந்த லோவஸ்ட் லோக்கன் ரூல தான் ஃபாலோ பண்றோம். அதை அதை ஃபாலோ பண்ணிட்டு எழுதும் போது எப்படி எழுதணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும். ஸோ திஸ் இஸ் அ ட்ரிக்கி க்வெஸ்சன், யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல்.